Hi everyone, welcome back to our channel Anitha Viji. इनकी नम्मलोड चैनल ले इन्नोर 10 sentences ओड ना उंगले मीट पन्रेंगे. Number 1 in our list is let's start now. அப்படினா இப்பொழுது தொடங்குவோம். Let's start now. So ஏதாவது ஒரு வேலை வந்து நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அது ஆரம்பிக்கும்போது மத்தவங்க கிட்ட வந்து suggestion கேக்குறீங்க. And நீங்களா வந்து ஓகே முடிவு எடுத்துட்டு அவங்க கிட்ட சொல்றீங்க என்னன்னு சொல்றீங்க இப்பொழுது தொடங்குவோம் அப்படி நாம சொல்றதுக்கு இங்கிலீஷ்ல எப்படி சொல்லலாம் அப்படினா let's start now அப்படினு சொல்லலாம். let's start now அப்படினா இப்பொழுது தொடங்கலாம். Number 2 in our list is we should start now அப்படினா ஓகே இப்போ வந்து நாம இத ஸ்டார்ட் பண்ணனும் அப்படினு அவங்க சொல்றாங்க. இந்த வேலையை நாம இப்பொழுது துவங்க வேண்டும். இப்பொழுது நாம ஆரம்பிக்க வேண்டும் இந்த வேலையை அப்படினு சொல்றதுக்கு ஓகே we should start now அப்படினு சொல்லலாம். அப்ப we should start now அப்படினா இப்பதான் இந்த வேலையை செய்யணும் அப்படினு சொல்றதுக்கு we should start now. Okay, number 3 in our list is we should not start now. நீங்க ஒரு சஜஷன் வந்து கொடுக்குறீங்க இந்த வேலையை வந்து நாம இப்ப செய்யலாமா செய்யக்கூடாதான்னு சொல்லிட்டு மத்தவங்க கிட்ட சஜஷன் கேக்கும்போது ஒரு சிலர் என்ன சொல்றாங்க ஓகே நாம வந்து இப்பதான் இந்த வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ணோம் we should start now அப்படினு சொல்றாங்க. சில பேர் வந்து உங்களோட அந்த ஒரு ஒபினியனுக்கு வந்து ஒத்து வரல. அவங்க வந்து என்ன சொல்றாங்க அப்படினா we should not start now அப்படினு சொல்றாங்க. we should not start now அப்படினா இந்த வேலையை நாம இப்ப ஆரம்பிக்க வேண்டாம் அப்படினு சொல்றாங்க. Okay, number 4 in our list is this is my favorite book. லைப்ரரியில இருக்கீங்க. லைப்ரரியில வந்து books எல்லாம் வந்து பார்த்துட்டு இருக்கீங்க. அப்போ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புக்ஸை எடுத்து உங்களோட friend கிட்ட நீங்க சொல்லும்போது எப்படி சொல்லலாம் this is my favorite book அப்படினு சொல்லலாம். this is my favorite book இது வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சமான ஒரு புத்தகம் அப்படினு அவங்க கிட்ட சொல்லலாம். okay, number 5 in our list is this your favorite book. is this your favorite book. லைப்ரரியில உங்க friend கிட்ட நீங்க இது வந்து எனக்கு பிடிச்சமான ஒரு புத்தகம் அப்படினு சொல்லிட்டு அவங்க கிட்ட சொல்லிட்டீங்க. சோ அவங்க வந்து அதுக்கு ரிப்ளை என்ன பண்றாங்க அப்படினா இது உன்னோட விருப்பமான உனக்கு பிடிச்சமான புத்தகமா அப்படினு சொல்லிட்டு அவங்க கேக்கும்போது அவங்க எப்படி கேக்கலாம் இங்கிலீஷ்ல அப்படினா is this your favorite book அப்படினு கேக்கலாம். Number 6 in our list is this is not my favorite book. this is not my favorite book. அப்ப இது எனக்கு பிடிச்சமான புத்தகம் இல்ல. உங்களுக்கு பிடிக்காத ஒரு புத்தகத்தை எடுத்து இது உங்களுக்கு பிடிச்ச புத்தகமா அப்படினு சொல்லிட்டு கேக்குறாங்க. அப்ப வந்து நீங்க இந்த மாதிரி ரிப்ளை பண்ணலாம் this is not my favorite book அப்படினு சொல்லலாம். okay, number 7 in our list is ஃப்ரெண்ட்ஸோட நீங்க ஜாலியா விளையாடிட்டு இருக்கீங்க. அதுல வந்து ஏதாவது ஒரு பையன் ஏதாவது ஒரு பொண்ணு உங்களுக்கு பிடிக்காத விஷயத்தை வந்து செஞ்சு செஞ்சு உங்களை வந்து ரொம்ப இரிட்டேட் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க அப்படின்னா அப்போ உங்களுக்கு செம்மையாக கோபம் வரும். அப்போ அவங்கக்கிட்ட நீங்கள் என்ன சொல்கிறீங்க என்ன சொல்லலாம் அப்படின்னா ஸ்டே அவே ஃப்ரம் அஸ் எங்ககிட்ட இருந்து கொஞ்சம் தள்ளி இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ஸ்டே அவே ஃப்ரம் அஸ் நான் இதே ரெக்வஸ்ட்டாக கேட்டேன்னா கொஞ்சம் ப்ளீஸ் போட்டுக்கலாம் ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து எங்ககிட்ட இருந்து நீங்கள் தள்ளி இரு அப்படின்னு சொல்கிறதுக்கு ப்ளீஸ் ஸ்டே அவே ஃப்ரம் அஸ் அப்படின்னு சொல்லலாம். ரெக்வஸ்ட்டாக கேட்கும்போது நம்ம இந்த மாதிரி சென்டென்சஸை வந்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, நம்பர் 8 இன் அவர் லிஸ்ட் இஸ் டோன்ட் ஸ்டே அவே ஃப்ரம் அஸ். இந்த சென்டென்ஸ் வந்து எங்கெல்லாம் யூஸ் ஆகும் அப்படின்னா இப்போ நீங்கள் வந்து ஒரு குழுவாக எங்கேயாவது போகிறீங்க ஒரு கேங்காக எங்கேயாவது போகிறீங்க யாராவது ஒரு 2-3 பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா உங்களை விட்டு தள்ளி தள்ளி அங்கங்கே நின்றுடுறாங்க. ஏன்னா தொலைஞ்சிருவோம் இல்லையா அதுக்காக நம்ம அவங்கக்கிட்ட என்ன சொல்லலாம் அப்படின்னா டோன்ட் ஸ்டே அவே ஃப்ரம் அஸ் எங்ககிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்காதீங்க. ஸோ குழுவோட கேங்காக இருங்க எல்லாரும் வந்து ஒற்றுமையாக இருப்போம் அப்படின்னு சொல்கிறதுக்கு டோன்ட் ஸ்டே அவே ஃப்ரம் அஸ் டோன்ட் ஸ்டே அவே ஃப்ரம் அஸ் எங்ககிட்ட இருந்து நீங்கள் விலகி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லலாம். நம்பர் 9 இன் அவர் லிஸ்ட் இஸ் ஐ ஏர்ன்ட் மணி. ஸோ நான் இப்போ நீங்கள் வந்து பணம் சம்பாதிச்சு ஏற்கனவே வந்து பணம் சம்பாதிச்சு வச்சுருக்கீங்க. அது வந்து மற்றவங்கக்கிட்ட சொல்லும்போது ஐ ஏர்ன்ட் மணி நான் பணம் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்கிறதுக்கு ஐ ஏர்ன்ட் மணி நான் பணம் சம்பாதித்தேன் அப்படின்னு சொல்லலாம். ஓகே, நம்பர் 10 in our list is please eat well. Please eat well. வேறு யாராவது உடம்பு முடியாமல் இருந்தாங்க, அவங்க வந்து ஒழுங்காக சாப்பிடாததுனால தான் அவங்க கொஞ்சம் வீக்காக ஆகிட்டாங்க அப்படின்னு சொல்லும்போது, அப்போ அவங்கக்கிட்ட நாம் என்ன போயிட்டு ஒரு அட்வைஸ் கொடுக்கலாம் அப்படின்னா, ப்ளீஸ் ஈட் வெல், தயவு செஞ்சு நல்லா சாப்பிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்கக்கிட்ட அட்வைஸ் பண்ணிட்டு வரலாம். உங்கள் வீட்டில் இருக்கவங்க கூட அந்தந்த சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி கொஞ்சம் கொஞ்சமாக வந்து பேசி பழகுங்க. யாரெல்லாம் அவங்க கூட இங்கிலீஷ் பேசணும்னு நினைக்கிறாங்களோ அவங்க கூட வந்து நீங்கள் பேசி பழகுங்க. பேச பேச தான் வந்து நம்ம லேர்ன் பண்ணிக்க முடியும். எதுவுமே வந்து எடுத்த உடனே வந்துடாது. எல்லா விஷயமும் வந்து நம்ம கொஞ்சம் கொஞ்சமாக தான் வந்து கற்றுக்க முடியும். ஏன்னா வந்து யாருமே வந்து எல்லாத்தையும் தெரிஞ்சவங்க கிடையாது. எல்லாருமே வந்து புதுசாக குழந்தையாக பிறக்கிறோம், வளர்கிறோம். நம்மளோட பேசிக் நம்ம எப்படி சாப்பிடணும், விளையாடணும் அப்படின்னு சின்ன சின்ன விஷயங்களை கற்றுக்கிட்டு நாம் நார்மலாக இருக்கோம். அந்த மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் வந்து சின்ன வயசுலேருந்து நம்ம கற்றுக்கிட்டே தான் இருக்கோம். சரியா, நம்ம வந்து லேர்ன் பண்ணிக்கிட்டே தான் இருக்கோம். ஸோ அதனால் வந்து ஐயோ நமக்கு வந்து இங்கிலீஷ் தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு சில பேர் வந்து ஒரு தாழ்வு மனப்பான்மையோடு இருப்பாங்க. ஸோ அதெல்லாம் வந்து அவாய்ட் பண்ணிடுங்க. நாம் வந்து கற்றுக்கணும் அப்படின்னு நினைங்க. நீங்கள் கற்றுக்கணும்னு நினைக்கும் போதே உங்களுக்கு எல்லாம் ஓகே, நமக்கு எல்லாம் தெரியும் அப்படின்ற ஒரு தெம்பு வரும். நீங்கள் ஒவ்வொரு நாளும் வந்து என்ன பண்ணணும், சின்ன சின்ன விஷயங்களை வந்து கற்றுக்கணும். அதாவது இந்த 10 சென்டென்சஸை வந்து நீங்கள் வாரம் வாரம் வந்து, இப்போ நான் அடுத்த வாரம் வந்து 10 சென்டென்ஸ் வந்து போஸ்ட் பண்ணுறதுக்குள்ளே நீங்கள் இந்த 10 சென்டென்ஸும் வந்து நீங்கள் அழகாக வந்து லேர்ன் பண்ணிக்கலாம். ஓகே, 1 வீக் உங்களுக்கு வந்து டைம் இருக்குது. ஸோ இந்த ஒரு வாரத்துக்குள்ளே நீங்கள் இதை வந்து நல்லா முழுசாக கற்றுக்கிட்டு உங்களோட ரொட்டீன் லைஃப்பில் வந்து நீங்கள் எந்தெந்த இடத்துல அப்ளை பண்ணணுமோ அந்தந்த இடத்துல இந்த சென்டென்ஸை வந்து அப்ளை பண்ணி நீங்கள் இங்கிலீஷ் வந்து பேசலாம். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுறது மட்டும் இல்லாமல் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுங்க யாராவது வந்து ஸ்போக்கன் இங்கிலீஷ் வந்து லேர்ன் பண்ணணும் அப்படின்ற ஒரு தாட்டில் இருந்தாங்க அப்படின்னா அவங்களுக்கும் இந்த வீடியோவை வந்து ஷேர் பண்ணுங்கள். முடிஞ்ச வரைக்கும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கமெண்ட் பண்ண தான் வந்து எனக்கு வந்து ஒரு என்கரேஜிங்காக இருக்கும். நான் வந்து இன்னும் நிறைய வீடியோஸ் வந்து இந்த மாதிரி போடுறதுக்கு எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு நீங்கள் கொடுக்குற மாதிரி இருக்கும். ஓகே, தேங்க்யூ ஃபார் வாட்சிங். பாய்.